ஊரடங்கு உத்தரவு காரணமாக விருந்து மொய் உள்ளிட்ட சம்பிரதாயங்கள் ஏதும் இல்லாமல் சேலத்தில் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. சேலம் மணக்காடு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரான சேதுபதி என்பவருக்கும் ராசிபுரத்தைச் சேர்ந்த ஹேமலதா என்பவருக்கும் சில மாதங்களுக்கு முன்னரே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதற்காக மண்டபம் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஊரடங்கு காரணமாக மணமகன் வீட்டிலேயே மிக எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. இதில் வீட்டில் உள்ள 10 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். திருமண விழாவிற்கு வந்திருந்தவர்களுக்கு கிருமி நாசினி மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருமண வைபவம் முடிந்த பின்னர் குடியிருப்பு வாசிகளுக்கு மாடி மேல் நின்று போதிய சமூக இடைவெளியுடன் மணமக்களுக்கு மலர் தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உசிலம்பட்டி அருகே கர்ப்பிணி பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் கொரோனா பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உசிலம்பட்டி அருகே அம்பாசமுத்திரம் புதூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு வந்தபோது அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு அந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த கர்ப்பிணி பெண் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என 7 பேர் கொரோனா பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கிரிக்கெட் விளையாடி இளைஞர்கள் ட்ரோன் கேமராவை கண்டதும் தலைதெறிக்க கூடினர். மதுரை மாவட்டத்தில் 75 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து ஹாட்ஸ்பாட் பட்டியலில் மதுரை இடம்பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்தவும் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் மதுரை மாநகர் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருமங்கலம் பகுதியில் இளைஞர்கள் சிலர் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி வருவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதியை கண்காணிக்க ட்ரோன் கேமராவை அனுப்பினர். மைதானத்துக்கு மேல் பறந்தவாறு ட்ரோன் கேமராவை கண்காணிப்பதை கண்ட இளைஞர்கள் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். நாகை மாவட்டம் சீர்காழியில் ட்ரோன் கேமரா மீது கல்வீசி தாக்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 24ஆம் தேதி எடமணல் கிராமத்தில் வயல்வெளியில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதிக்கு ட்ரோன் கேமராவை அனுப்பினர். இதை அறிந்து அனைவரும் தப்பியோடினர். ஒரு இளைஞர் மட்டும் ட்ரோன் கேமரா மீது கல்வீசி தாக்க முயன்றார். ட்ரோன் கேமரா அருகே வந்ததும் அவரும் ஓடிவிட்டார். இதையடுத்து கிரிக்கெட் விளையாடிய 10 பேரையும் காவல் நிலையம் கொண்டு வந்த சீர்காழி போலீசார் அவர்களை வீட்டில் இருப்போம், விலகி இருப்போம், கிரிக்கெட் விளையாட மாட்டோம் என உறுதிமொழி ஏற்க வைத்து எச்சரித்து அனுப்பினர். ட்ரோன் கேமராவை தாக்க முயன்ற எடமணல் கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் வன விலங்குகளை வேட்டையாட சென்ற 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். களக்காடு புலிகள் காப்பகத்தில் வன விலங்குகளுக்கு கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதையொட்டி வனத்துறையினர் ரோந்து பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. இந்நிலை களக்காடு புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட குளத்து பகுதியில் வேல்கம்பு, கத்தி, அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 3 பேர் சுற்றியதை கண்ட வனத்துறையினர் அவர்களை விரட்டிச் சென்று பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மூவரும் காரக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் வனவிலங்குகளை வேட்டையாட வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பாலக்கண்ணன், இசக்கி பாண்டி, பேச்சுமுத்து ஆகிய அந்த 3 இளைஞர்களை கைது செய்த வனத்துறையினர் மூவருக்கும் தலா 7000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஊரடங்கினால் உணவின்றி தவிக்கும் சாலையோர நாய்களுக்கு சேலம் மாநகராட்சி சார்பில் உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் அனைவரும் வீட்டுக்குள் முடங்கியிருப்பதால் சாலையில் சுற்றித் திரியும் நாய்கள் கடந்த 1 மாதமாக உணவு கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றன. இந்நிலையில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோர நாய்களுக்கு உணவு அளிக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 4 நடமாடும் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சேலம் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 மண்டலங்களிலும் சுற்றித் திரியும் நாய்களுக்கு ஊரடங்கு உத்தரவு முடியும் வரை 4 வாகனங்கள் மூலம் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆணையர் சதீஷ் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் விவசாயி ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கும்மிடிப்பூண்டி அருகே தண்டலம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஆரோக்கியசாமி தன்னுடைய விவசாய நிலத்தில் உழவு பணி செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது சூறை காற்றில் வீசியதால் மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழுந்துள்ளது. அதிலிருந்த உயிர்மின் அழுத்த மின்கம்பியை மிதித்த விவசாயி ஆரோக்கியசாமி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த பாதிரிவேடு போலீசார் உடலை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மின்சாரம் தாக்கி விவசாயி ஆரோக்கியசாமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நாமக்கல் அருகே ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள கிராம மக்களுக்கு உதவும் வகையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை கௌரா பவர் சிமெண்ட் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது. கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு அமலில் உள்ள தமிழகத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அடுத்துள்ள ராமநாதபுரம், பருத்திப்பள்ளி, அவினாசிப்பட்டி, கருமனூர், கொணங்கொண்டை ஊராட்சிகளில் வசித்து வரும் 607 குடும்பங்களுக்கு தலா 600 ரூபாய் மதிப்பிலான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை ராமாபுரம் ஊராட்சியில் இயங்கி வரும் கௌரா பவர் சிமெண்ட் நிறுவனம் சார்பில் அதன் உரிமையாளர் ஜெகன்மோகன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியரிடம் உரிய அனுமதி பெற்று அரசு விதிகளுக்கு உட்பட்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் போதிய சமூக இடைவெளியை கடைபிடித்து வரிசையாக நின்று நிவாரணப் பொருட்களை வாங்கி சென்றனர். அரிசியோ மல்லிகை ஜாமானோ வறுத்து வந்து ஒரு கிட்டு 600 ரூபா கிட்டு வேதும் ஒரு 600 குடும்பத்துக்கு 5 கிராமம் அது இல்லாமல் ஒரு 100 ஸ்வீப்பர்ஸு மற்ற இது லேபர்ஸ் ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 600 கிட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம். இது இந்த டைமில் இந்த கொரோனா தொற்று இருக்க டைமில் நாங்கள் உதவி செய்கிறது வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சுருக்கோம். எங்களை மாரி நிறையா நிறுவனங்கள் இருக்குது, அவங்க எல்லாருமே இதை செஞ்சாங்கன்னா இந்தமாரி கிராமத்து சைடில் வந்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மழையால் சேதமடைந்த வீடுகளில் வசித்த குடும்பங்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் உதவிப் பொருட்களை வழங்கினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வேடக்கட்ட மடுவு, தரங்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் 43 வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து வேடக்கட்ட மடுவு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு, உப்பு, மிளகாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். சிவகாசியில் சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக சிவகாசி நகர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வீட்டில் வைத்து இருவர் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மகேஸ்வரன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் தப்பியோடிய முத்துக்குமார் என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் அங்கிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பான்பரா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் அருகே மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் 40 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மாங்காடு அடுத்த கிருக்கம்பாக்கம் வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான ஆடுகள் அங்குள்ள காலி இடத்தில் அடைக்கப்பட்டிருந்தன. நேற்று பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் அந்த வழியே சென்று கொண்டிருந்த மின்சார உயர் அறுந்து ஆடுகளின் மீது விழுந்தது. இதில் மின்சாரம் பாய்ந்து 40 ஆடுகளும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகர்கோவிலில் தொடங்கப்பட்டுள்ள நடமாடும் மீன் விற்பனை நிலையம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஊரடங்கு எதிரொலியால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீன்வளத்துறை மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பாக நடமாடும் மீன் விற்பனை நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து மீன்களை வாங்கிச் சென்றனர். நாகர்கோவிலில் 4 இடங்களில் மீன் விற்பனை நடைபெற்று வருகிறது. ஊரடங்கால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் 700 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈரோடு மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கும் காளிங்கராயன் கால்வாய் தனது பழைய நிலையை பெற்றுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் பாசன வசதிக்காக தண்ணீர் இக்கால்வாயில் திறக்கப்படும். தொழிற்சாலைகளில் வெளியேறும் கழிவால் நீர் மாசுபட்டு விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போகும் காட்சிகள் இந்த ஆண்டு நடக்கவில்லை. அதற்கு காரணம் கொரோனாவினால் மூடப்பட்டு கிடக்கும் தொழிற்சாலைகளே. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கால்வாயில் சாயக்கழிவு கலக்காமல் தண்ணீர் செல்வதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதே நிலை ஊரடங்கு முடிந்த பிறகும் தொடர்ந்தால் விவசாயிகளும் இயற்கையும் மாசு கலக்காமல் இருக்கும் என ஈரோடு மாவட்ட மக்கள் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழ சீவல்பட்டியில் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் தலைமையில் 200 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யாததால் அந்த வைரஸ் யாருக்கு இருக்கிறது யாருக்கு இல்லை என்பதே தெரியவில்லை என்று கூறினார். வெளிநாடுகளில் இருக்கும் தமிழக தொழிலாளர்களை தமிழகம் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அனைத்து கட்சியினரையும் ஒன்றிணைத்து குழு அமைத்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினாா்.